அனைவருக்கும் வணக்கம். TNSED அட்மினிஸ்ட்ரேட்டர் மொபைல் ஆப்பில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்கூல் லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும். அது எப்படி அப்டேட் செய்யறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ளே ஸ்டோரோட சர்ச் பண்ணல TN அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த இடத்துல பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, வந்தீங்கன்னா ஜிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது GIS அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பள்ளியினுடைய யூடிஎஸ் நம்பர், நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூலோட நேம் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்எம் ரூமை வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹெச்எம் ரூமை நம்ம அப்லோட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளியினுடைய நேம் தெரிகிற மாதிரியாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் டு கேப்சர் த இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் டர்ன் ஆன் ஓவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிளிக் டு கேப்சர் த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பள்ளி தலைமை ஆசிரியருடைய இமேஜ் ரூம்ஸை வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் வந்து அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ஸ்கூலினுடைய லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் விவரங்களை TNSED அட்மினிஸ்ட்ரேட்டர் மொபைல் ஆப்பில் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.